பாஜக மசோதாவுக்கு நிதிஷ்குமார் கடும் எதிர்ப்பு, ராகுல் காந்திக்கு ஆதரவு, திடீர் திருப்பம், அதிர்ச்சியில் மோடி. அதாவது பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அரசு மத்தியில் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு அடுத்ததாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஜேடியூ கட்சி மிக முக்கிய கட்சியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மத்திய அரசு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வக்பு வாரியத்தில் பல சட்ட திருத்தங்களை முன்மொழிந்தது. இதற்கிடையே தற்போது மத்திய அரசு முன்மொழிந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நிதிஷ்குமார் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் என்டிஏ கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் தெலுங்கு தேசம், சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி இந்த விவகாரத்தில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்த நிலையில்தான் தற்போது நிதிஷ்குமார் கட்சியும் அதில் இணைந்துள்ளது. ஆரம்பத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்திற்கு ஜேடியூ ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த சட்ட திருத்தம் குறித்து இஸ்லாமியர்கள் அச்சம் தெரிவிப்பதாக கூறி தற்போது தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நிதிஷ்குமார் இப்போது பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறார். பீகாரில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலும் நடக்க உள்ளது. அங்கே சுமார் 18% இஸ்லாமியர்கள் இருக்கும் நிலையில்தான் நிதிஷ் கட்சி இந்த கருத்துக்களை கூறியுள்ளனர். ஆரம்பத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்திற்கு ஜேடியூ ஆதரவு தெரிவித்தது. இந்த மாத தொடக்கத்தில் மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது கூட அந்த கட்சியின் எம்பி ராஜீவ் ரஞ்சன் இந்த சட்டத்திற்கு ஆதரவாகவே பேசியிருந்தார். வக்பு வாரியத்தில் வெளிப்படைத்தன்மைக்கு இந்த சட்ட திருத்தங்கள் தேவை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இதற்கு ஜேடியூ கட்சியிலேயே இப்போது எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக அந்த மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் முகமது ஜமா கான் முதல்வர் நிதிஷ்குமாரை நேரில் சந்தித்து இதில் இருக்கும் பிரச்சனைகளை விளக்கியிருந்தார். அதே போல இந்த சட்டத்தால் முஸ்லீம்கள் அச்சத்தில் இருப்பதாக பீகார் நீர்வளத்துறை அமைச்சர் விஜயகுமார் சௌத்ரியும் கூறியிருந்தார். இருந்தாலும் பாஜகவினர் இந்த சட்ட திருத்தங்கள் வக்பு வாரியத்தின் செயல்பாட்டை வெளிப்படைத்தன்மை நிறைந்ததாகவே மாற்றும் என்று கூறி வருகின்றனர். வக்பு வாரியத்தில் முஸ்லிம் பெண்கள் இருக்கலாம், குறிப்பாக முஸ்லிம் இல்லாதவர்களும் கூட கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிலம் நன்கொடை தர கட்டுப்பாடுகள் என மொத்தம் 44 சட்ட திருத்தங்களை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஜக கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் மத ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி வருகிறது. இதனால் கடும் கோபத்தில் இருந்த நிதிஷ்குமார் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும், இதற்கு முக்கிய காரணம் பாஜக மூத்த தலைவர்கள் மீது கடந்த சில மாதங்களாகவே கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார் நிதிஷ்குமார். இதனால் விரைவில் பாஜகவிலிருந்து விலகி ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் நிதிஷ்குமார் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்றால் போல் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்திக்க நிதிஷ்குமார் திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.